டீ கடையில் போடுற மாதிரியே வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். டீ கடையில் உள்ள பஜ்ஜி டேஸ்ட்டு அதே மாதிரி சூப்பராக வரும். பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ கடலை மாவு, அரிசி மாவு தேவையான அளவு, வாழைக்காய், தேவையான அளவு சோடாப்பு, தேவையான அளவு சால்ட்டு, கேசரி பவுடர் கலருக்கு. பஜ்ஜிக்கு வாழைக்காயை சீவி எடுத்துக்கோங்க. அரை கிலோ கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு, ரெண்டு கைப்பிடி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அது உங்கள் சாய்ஸ் தான், அவாய்ட் பண்ணிக்கிறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்கு கேசரி பவுடரே சேர்க்குறாங்க, மஞ்சள் கலரும் அப்புறம் ரெட் கலரும் சேர்க்குறாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பஜ்ஜி கலர் நல்லா அழகாக கிடைக்கும்னு போடுறாங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கரகரப்பு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனி சீவி வச்ச வாழைக்காயை எடுத்து மாவில் நினச்சிருங்க. நினச்சிட்டு அதில் அதிகப்படியாக இருக்கிற மாவு ஒட்டி இருந்ததை அப்படியே பாத்திரத்தின் ஓரத்தில் வழித்து எடுத்துட்டு எண்ணெயில் போடுங்க. இப்படி சீவின ஒவ்வொரு வாழைக்காயையும் மாவில் நினச்சி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை அந்த பாத்திரத்துலேயே வழித்து விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுங்க. இப்படி ஒன்று ஒன்றா புரட்டி விடுங்க. அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும். எப்படி பஃபியாக வருதுன்னு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இனிமேல் எடுத்துடலாம். எப்படி அழகாக பஃபியாக பார்க்குறக்கு, டீ கடை பஜ்ஜியை போலே அழகாக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. வியாபாரத்துக்கு அவங்க ரெடியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சிட்டாங்க. இனிமே நம்ம அடுத்து இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பாய்.